முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு பதினேழு தொடக்கம் பதினெட்டு முடிய அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்ன தருவேர் எனக்கோ குழந்தையே இல்லை தமஸ்கு நகர் எலிசேயர்தான் எனக்குப் பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான் எனக்கு குழந்தையொன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்குப் பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்குப் பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினர் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் இதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம்பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையாக பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது அபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டியொன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளிடையே சென்றன அன்றை ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வலிமரபினருக்கு வழங்குவேன் என்றார் இது ஆண்டவரின் புனித வாக்கு புனிதமத்தேயெழுதிய நச்செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் ஆட்டு தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் நாய்கள் அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் முச்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கனிகளையும் கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல ஹனிகளை கொடுக்க இயலாது நல்ல ஹனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள் இது கிறிஸ்து ஜெஸ்ஸுவின் நச்செய்தி கிறிஸ்துக்குள் பிரிய புதியதொரு நாட்டுக்குள்ளாக வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களே இன்றைய நாளில் முதல் வாசகத்துக்கு எங்கள் பார்வையை செலுத்துவோம் நீங்கள் அந்த முதல் வாசகத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த முதல் வாசகத்தில் திரும்பவும் ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய அந்த காட்சி வருகிறது அங்கே என்ன நடக்கிறது என்றால் ஆ ஆப்ரகாம் உறந் நன்றாக தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாம் அஞ்சாதே நான் உனக்கு கேடமை இருப்பேன் நான் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்குமாறு செய்வேன் அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்கின்றார் என்றால் ஆண்டவரே எனக்கு என்னதான் கைமாறு கிடைக்கப் போகிறது ஏனென்றால் இது நாங்கள் வாசிக்கிறது பதினைந்தாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி இன்னும் நிறைவேறவில்லை அதாவது நான் உன்னை ஒரு பெரிய இனமாக மாற்றுவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இவர் கேட்கிறார் எனக்கு என்ன ஆசிர்வாதம் வரப்போகிறது எப்படி வரப்போகிறது ஏனென்றால் எனக்கோ இன்னும் குழந்தை இல்லையே என்கிறார் இப்படி சொன்ன பிற்பாடு ஒரு அழகான சம்பவத்தை இந்த வாசகத்தில் வாசிக்கிறோம் என்ன நடக்கிறது என்றால் ஆபிரகா ஆபரகாமை ஆண்டவர் வெளியே இழுத்து கொண்டு போய் திரும்பவும் வானத்தை உற்று நோக்கும்படி செய்கின்றார் அங்கே சொல்கின்றார் நீ வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணிப்பார் அவ்வளவு ஆசீர்வாதமாக நீ இருப்பாய் அதாவது எண்ணில் அடங்காத ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று என்ன கருமையானவர்களே நாங்கள் எல்லோரும் அழைக்கப்பட்டவர்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் அழைக்கப்பட்டோம் அழைக்கப்படும் பொழுது ஆண்டவர் சில வாக்குறுதிகளை கொடு கொடுத்திருப்பார் நீ இவ்வாறு இருப்பாய் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் செய்வேன் என்று ஆனால் நாங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு போகின்ற பொழுது சில நேரங்களிலே எங்களுக்கே ஒரு குழப்பம் அதாவது என்ன தான் நிகழ்கின்றது ஏன் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இல்லை ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரா என்று இந்த நேரத்தில் தான் எனக்கு அருமையானவர்களை ஆபரகாமை இழுத்து வெளியே கொண்டு போய் வானத்தை காட்டிய ஆண்டவர் எங்களுக்கும் காட்டுவார் மகனே மகளே நீ இதை நினைத்து கொண்டிருக்கின்றாய் இப்படியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கின்றாய் இதோ வந்து பார் இந்த வானத்தை பார் என்று ஆபரகாமுக்கு காட்டிய அதே தேவன் எங்களுக்கும் காட்டி சொல்வார் நீ நினைப்பது போலல்ல நான் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயம் அதை செய்து முடிப்பேன் ஆகவே நீ என்று என கருமையானவர்களே இந்த விசுவாசம் எங்களுக்குள் இருக்க வேண்டும் சில நேரம் வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கின்ற காரியங்கள் சில சில விஷயங்களை தோல்விகளை நினைத்து முடிவுக்கு வந்துவிடக்கூடாது ஏனென்றால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கின்றேன் இந்த அழைப்பு எனக்கு கிடைத்தது ஆண்டவரால் அழைப்பை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் இந்த அழைப்பை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு தேவையான அனைத்தையும் செய்வார் இதுதான் நம்பிக்கை இதுதான் விசுவாசம் இந்த நம்பிக்கை இல்லாததனால்தான் பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது பல நேரங்களிலே நாங்கள் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த நாளில் இந்த விசுவாசத்தில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுப்போம் எங்கள் பிள்ளைகளை இந்த விசுவாசத்தில் வளர்ப்போம் எங்கள் உறவுகளுக்கு இந்த விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாறுவோம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்தும்படியாக நான் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஆமேன்